நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இயற்கை மருத்துவ குறிப்பு பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அற்புதமான மூலிகை தூதுவளையோட மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த தூதுவளை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நாள்பட்ட ஆஸ்துமா, புற்றுநோய், மார்புச்சளி இந்த மாதிரியான கபம் என்று சொல்லக்கூடிய சளிக்கு ஒரு மிக அற்புதமான மருந்து. பொதுவாக மனிதர்களுக்கு வாதம், பித்தம், கபம் அப்படின்ற மூன்று பிரச்சனைகள் கூடுதலாகவோ அல்லது குறைஞ்சாவோ நோய் வரும். அதில் கபத்துக்கு மிகச்சிறந்த அற்புதமான மூலிகை தான் இந்த தூதுவளை. பொதுவாக இப்போ கபம் அதிகரித்தது அப்படின்னா முதல்ல சளி பிடிக்க ஆரம்பிக்கும். பொதுவாக சளி பிடிச்சாவே சனியம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. சளி நம்ம ஆரம்பத்திலே குணப்படுத்தலை அப்படின்னா அது மார்பு சளியாக மாறும். அடுத்தது தொடர்ச்சியாக போச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் இறப்புக்கே கூட கொண்டு போய் விட்டுடும். அதனால தான் சளி பிடிச்சா சனி பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ சளி வந்து ஒரு மனிதனுக்கு எமன்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சளியை முறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த தூதுவளை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த தூதுவளை வந்து உடல் வலுப்பெறவும் இது யூஸ் ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் முகம் வசீகரமாக இருக்கிறதுக்காக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புத மூலிகை. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட கான்சன்ட்ரேஷன் தூண்டக்கூடியது. அதாவது வல்லாரை கீரை பார்த்தீங்கன்னா உங்களோட ஞாபக சக்தியை தூண்டும். ஆனால் இந்த தூதுவளை கான்சன்ட்ரேஷன், நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இப்போ இன்னொரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா எதுக்காக போகணும்னு தெரியாது, டக்குன்னு ஸ்டன் ஆகி நின்றுடுவீங்க. அப்படி இருக்கிறது காரணம் அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறது தான். அதுக்கு நீங்கள் தூதுவளை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தையும் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு லட்சியத்தோடு தொடங்குவோம். இடையில நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வேறு எதாவது மிஸ் ஆகி அல்லது நம்ம லட்சியத்தை மாற்றுவோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எடுத்து காரியம் வெற்றி ஆகாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காரியத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது. அப்போது அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த தூதுவளையை வாரத்தில் ஒரு முறை எப்படியாவது துவையல் அரைச்சி சாப்பிடலாம், பச்சையாக கூட சாப்பிடலாம். ஒரு ரெண்டு இலையை நீங்கள் தொடர்ந்து சிறு கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் தினசரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இந்த தூதுவளை இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் பலத்தை தூண்டவும் புற்றுநோய்க்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான மூலிகை இது. நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தூதுவளையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த தூதுவளையில் இலை முதல் காய், கனி என அனைத்து பாகங்களுமே நமக்கு ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு பயன் தரக்கூடியதாக இருக்குது. இந்த இலையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இலையில் முள்ளாக இருக்கும். ஸோ இந்த முள்ளெல்லாம் நீங்கள் கத்திரியில் கட் பண்ணிவிட்டு பசு நெய் அல்லது எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு வறுத்து துவையல் அரைச்சி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அல்லது குழந்தைங்களுக்கு இந்த காது மந்தம், ஊமை இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இலையை எடுத்துக்கோங்க. ரெண்டு இலையை எடுத்துகிட்டு அதோட ரெண்டு மிளகு ஆட் பண்ணி நசுக்கி நல்லா சாறு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நாலு ட்ராப்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா காது மந்தம், ஊமை பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பூ, ஒரு 10 பூ எடுத்துக்கிட்டு பூ அதோட பால் ஆட் பண்ணி காய்ச்சி வடிகட்டி அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 45 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் நல்லா பலம் பெறும், முகம் வசீகரம் அடையும். இது பெண்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதை காய் எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கலாம். இந்த காயை எடுத்துக்கிட்டு நீங்கள் உலர்த்தி வச்சுக்கிட்டு தயிர் ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணி பதப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து எண்ணெயில் வறுத்து உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்புருக்கி காசம், ஆஸ்துமா போன்ற பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்ததாக இந்த பழம், இந்த பழம் பழுத்ததுக்கப்புறம் இதில் இருக்க விதையை எடுத்துகிட்டு இந்த தோலை எடுத்து காய வச்சு எரித்து அந்த புகையை சுவாசிச்சிங்க அப்படின்னா நாள்பட்ட ஆஸ்துமா, மூச்சுத்திணறல் இது மாதிரி நோய்களை குணப்படுத்தும். இந்த தூதுவளை எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக வெளியோரங்களில் நிறைய கிடைக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் தேடி எடுத்துக்கலாம். அல்லது இதோட விதையை எடுத்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் சுற்றி வேலி போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலியோரத்தில் அந்த விதையை வச்சு விட்டுட்டீங்கன்னா கூட சுற்றி ஒரு முள் வேலியாக ஆகி உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஆடு மாடுகள் வராத அளவுக்கு கூட ஒரு பாதுகாப்பு அரணாக கூட
இந்த தூதுவளை இருக்கும். அதனால் வீட்டு தோட்டத்தில் இருக்க வேண்டிய அற்புதமான மூலிகையில் இந்த தூதுவளையும் ஒன்று. எல்லார் வீட்டிலையும் தயவு செஞ்சு வளங்க. இதோட மூலிகை பயன்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்க அனைவருக்கும் தெரிவித்து இதோட பயனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அனுபவிங்க. என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இது மாதிரி பல்வேறு மூலிகைகளோட அற்புத பயன்களை நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் ஆதி தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.